முருகனின் வரலாற்றை சொல்லும் கந்த புராணம் குமரிக்கண்டம் பற்றி பேசுவதும், முருகனுக்கு குமரன் என்று குமரிக்கண்டத்தால் பெயர் சூட்டப்பட்டதும், குமரி நீர் ஒழிக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பை விளக்கும். சுமேரிய நாகரிகம் இலங்கையின் அகதிகளால் உண்டானது எனும்போது சுமேரிய செய்சூத்திரனின் நீரூழிக்கதை முருகனின் நீரூழிக்கதையாகவே இருக்க வேண்டும். செய்சூத்ரா என்ற பெயரே செய்யோன் என்ற முருகனின் சுமேரிய பெயரே. குழந்தை உருவாகும் விஞ்ஞானத்தை முதன் முதலாக கண்டுபிடித்தவர் முருகனே. அதை நிறுவும் விதமாகவே அவர் ஆண் விந்தணுவின் வடிவிலேயே தனது வேலாயுதத்தையும் வடிவமைத்தார். அதனாலேயே அவர் குழந்தைகளை செய்பவன் என்ற பொருளில் செய்யோன் என்று அழைக்கப்பட்டார். சூத்திரன் என்ற சொல் தொழில்நுட்ப சூத்திரங்களை அறிந்தவன் என்று பொருள்படும். திரிகோண அளவு இயல், இசை, கைத்தறி, இரும்புருக்கு தொழில் போன்ற தொழில்கள் நீரூழிக்கு முன்பே குமரிக்கண்டத்தில் இருந்தன என்பதை ஆய்வு செய்து பிப்ளிக்கல் ப்ரூஃப் ஃபார் த பிரீ டிலுவியன் டெக்னாலஜிஸ் ஆஃப் தமிழ்ஸ் என்ற ஆங்கில விடயத்தில் பதிவு செய்துள்ளேன். ஏழிசையை உருவாக்கியவரும் ஆயர்குலக்கோனாகிய முருகனே. அதன்படி முருகன் ஒரு தொழில்நுட்பவாதி என்றும் அவருக்கு பல பல சூத்திரங்கள் தெரிந்திருந்ததென்றும் நம்மால் அறிய முடிகிறது. அதனால் அவர் சூத்திரன் என்ற புதுப்பட்டத்தால் அறியப்பட்டார். எனவே சேயோனாகிய சூத்திரன் செய்சூத்ரா என்று சுமேரிய மக்களால் அறியப்பட்டார். அதேபோல பாபிலோனிய காவியமான கில்காமேஷ் என்பதும் முருகனை குறித்ததே. முருகன் கருவளத்திற்கான தெய்வமாகையால் அவர் காமத்தோடு தொடர்புபடுத்தப்பட்டு பாபிலோனியாவில் காமேஷ் எனப்பட்டார். உண்மையில் கில்காமேஷின் சுமேரிய பெயர் பில்காமேஷ் என்பதே. இது வேல்காமேஷ் என்ற சொல் மருவி வந்ததே. வேல்காமேஷ், பேல்காமேஷ், பெல்காமேஷ், பில்காமேஷ், கில்காமேஷ். முருகன் மலைக்குறவர்களோடு போரிட்டதை கில்காமேஷின் என்கிடுவோடு ஒப்புமைப்படுத்தலாம். எல் சித்து என்ற சொல் என்கிடு என்று சுமேரியாவில் மருவியிருக்கலாம். மலைக்குறவர்கள் சிவனை போன்றே சித்தர்கள்தானே. மலைக்குறவர்களை போரில் வென்ற முருகன் அவர்களின் நட்பை பெற்று பனங்காட்டை கொளுத்தி விவசாயம் மேற்கொண்டார். இந்த உண்மை சிதைந்துதான் கில்காமேஷ் சிடார்காட்டை அழித்து ஹும்பாபா என்ற தீ மிருகத்தை எதிர்கொண்டதாக கதை சொல்லப்படுகிறது. ஹும்பாபா என்பது என்னப்பா என்று முருகனை விளிக்கும் ஒரு சொல்லின் திரிபே. என்னப்பனே முருகா என்ற போற்றுதலை எண்ணி பாருங்கள். அப்பா என்ற சொல்லே பாபா என்று மருவும். ஆயப்பனாகிய கிருஷ்ணனே சாய்பாபாவாகிறார். எனவே கில்காமேஷின் பாபிலோனிய கதை என்பது முருகனின் கதையின் திரிபே. அதாவது பாபிலோனியர்களும் சுமேரியர்களும் இலங்கையில் அவர்களுக்கு முன்பாக சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த முருகனை அறிந்திருந்தனர். மத்திய கிழக்கு பகுதியின் ஆதி கடவுளரான தாகன், மர்து, துமுசித், தமுஸ், பெல், பால், ஜுடாயிசத்தின் தாவீத், கிறிஸ்தவத்தின் செயின்ட் ஜார்ஜ், இஸ்லாத்தின் அல் கிதிர், சீனத்தின் டிராகன், நியூசிலாந்தின் ரோங்கோ, எகிப்தின் அமுன், பெர்பரின் அம்மன், பெருதேசத்தின் பச்சைக்குட்டி, இஸ்ரேலின் கும்ரன் ஆகியவை முருகன் அனைத்துலக மக்களின் பொது கடவுள் என்பதை நிறுவுகிறது. செய்சூத்ரா என்பதும் கில்காமேஷ் என்பதும் முறையே சுமேரிய பாபிலோனிய ஆதி மன்னர்கள்தான். அவர்கள் பிறந்தபோது முருகனின் பெயரால் பெயர் சூட்டப்பட்டவர்கள். ஆனால் அவர்களின் காலத்திற்கு வெகு நாட்களுக்கு பிறகு முருகனின் பெயரால் அறியப்பட்ட புராண கதைகள் இவர்களும் முருகனின் பெயர் தாங்கியிருந்ததால் இவர்களின் மீது ஏற்றிச் சொல்லப்பட்டது. அப்படித்தான் செய்சூத்ராவின் நீரூழிக் கதை தோன்றியது.